என்ன பார்க்க போகிறோம்னா, புரட்சிகள்ன்ற டாப்பிக்கில் இருந்து குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு புரட்சி, நீல புரட்சி, வெள்ளி புரட்சி, வெண்மை புரட்சி, அந்த மாதிரி. கருப்பு புரட்சி பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி, நீல புரட்சி மீன் உற்பத்தி, பழுப்பு புரட்சி தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள் உற்பத்தி, தங்க இலை புரட்சி சணல் உற்பத்தி, தங்க புரட்சி ஒருங்கிணைந்த தோட்டக்கலை உற்பத்தி அல்லது தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை உற்பத்தி அல்லது தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி அப்படின்னா தங்க புரட்சி. பசுமை புரட்சி கோதுமை பயிர் வகைகள் அரிசி போன்ற தானிய உற்பத்தி. சாம்பல் புரட்சி உர உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சின்னு எதை சொல்லுவோன்னா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி, இவைகளை சொல்லுவோம் இளஞ்சிவப்பு உற்பத்தி. ஏன்னா இல்லை வெங்காயம் வந்து அந்த கலரில் இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம், கெஸ் பண்ணிடலாம். இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் த சேம் கலர் தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. தக்காளி வந்து ரெட் கலர், இறைச்சியும் ரெட்டிஷில் தானே இருக்கும், ஸோ சிவப்பு புரட்சி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி. உருளைக்கிழங்கு வந்து வட்டம் அந்த உருளை அந்த சேஃப், ஸோ வட்ட புரட்சி. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி உற்பத்தி. தங்க இலை புரட்சி சணல், வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி உற்பத்தி. வெள்ளி புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழி உற்பத்தி. வெண்மை புரட்சி வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி, அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. பசுமை மாறா புரட்சி வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பற்ற வகையில் விவசாய உற்பத்தி. பசுமை மாறா புரட்சி சுற்றுச்சூழல் பாதிப்பற்ற வகையில் விவசாய உற்பத்தி. வானவில் புரட்சி அப்படின்றது ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.